கேரளா, தமிழ்நாடு ஒரு 13 இடங்களில் தரை வழியே மக்கள் இங்கிருந்து அங்கே போவது, அங்கிருந்து இங்கே வருவதுமான அந்த வழிகள் இருக்கிறது, பொதுப்பாதைகள் இருக்கிறது. மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தொடர்ச்சியாகவே கொரோனா தொடங்கிய காலத்திலிருந்து அந்த 13 இடங்களிலும் அங்கிருந்து வருபவர்களை தொடர்ந்து கண்காணிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாமே ஒரு 6-7 பார்டர்களில் நானே நேரடியாக சென்று இந்த கண்காணிப்பும் பணிகளை பார்த்திருக்கிறோம். பொள்ளாச்சி போன்ற இடங்களில், இங்கே வாளையாறு போன்ற பகுதிகளில் இப்பொழுதும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த குரங்கம்மை குறித்தான அந்த ஆய்வுகளை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரம் இந்த 4 விமான நிலையங்கள் இருக்கிற மாநகரங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த ஆலோசனைகளை அவர்கள் ஏற்று தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தரை வழியாக வருபவர்களுக்கு கூட, குறிப்பாக குழந்தைகளுக்கு அந்த குரங்கம்மை பாதிப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. எனவே குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்கள் முகங்களிலோ அல்லது முழங்கைக்கு கீழாகவோ ஏதாவது கொப்பளங்கள் புதிதாக கண்டறியப்பட்டால் அவர்களை உடனடியாக பரிசோதிப்பது என்கின்ற வகையிலான நடைமுறைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். தேவலாம் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் வரை அதில் பெரிய அளவுக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை. இப்போ பாதிப்புகள் கூட தொடங்கி இருக்கிறது. WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் கூட ஒரு கடந்த வாரம் சொன்னார், உலகம் முழுக்க ஒரு 110 நாடுகளில் இப்போ இது வந்து இந்த BA4 BA5 என்கின்ற வைரஸின் தாக்கம் பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. 10,000 முதல் 1,00,000 வரையிலான பாதிப்புகள் 110 நாடுகளுக்கும் மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு 2 விஷயங்கள். 1, இந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது என்கின்ற வகையில் முகக்கவசங்கள் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, சானிடைஸ் செய்து கொள்வது. 2, இந்த பூஸ்டர் தடுப்பூசி, முதல் தடுப்பூசி இப்பொழுது 96% நெருங்கி கொண்டிருக்கிறோம். 2வது தடுப்பூசி 87% கடந்திருக்கிறோம். பூஸ்டர் தடுப்பூசி இப்பொழுது அனைவருக்குமாக இலவசம் என்கின்ற திட்டத்தை ஒன்றிய அரசு அறிவித்தது. அந்த வகையில் அறிவித்த அன்றைக்கே நாம் சென்னையில் தொடங்கியிருக்கிறோம். நேற்றைக்கு முன்தினம் ஒரே நாளில் 1,40,000 பேருக்கு மேல் போடப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட 1.5 லட்சம் தடுப்பூசிகள் போடப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி 50,000 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் இந்த தடுப்பூசி போடும் பணிக்காக மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறோம். அதில் அதிகமாக இந்த பூஸ்டர் தடுப்பூசியை கவனத்தில் கொண்டு லைன் லிஸ்ட் எடுத்து அந்த தடுப்பூசி போடும் பணியை செய்யவிருக்கிறோம். இல்லை, அது எந்த துறையில் எதில் வந்து தொய்வாக இருக்குங்கிற டீட்டெயில் சொன்னாங்கன்னா சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு தெளிவில்லாத விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். அது மாதிரி ஏதாவது எதில் குறைவு இருக்குன்னு சொன்னால், ஏன்னா ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் கடந்த மாதம் மட்டும் 2 முறை அவரை சந்தித்திருக்கிறோம். 1 முறை நேரடியாகவே வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை பார்த்துவிட்டு சொன்னார், இது இந்தியா முழுமைக்கும் ஒன்றிய அரசு செயல்படுத்தவிருக்கிறது, நீங்கள் செயல்படுத்துகிற அந்த பேட்டர்னை எங்களுக்கு தாருங்கள் என்றார். கடந்த மாதம் இந்திய அளவிலான சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் போனபோது நாங்கள் இந்த மக்களை தேடி மருத்துவத்தை பிரசன்டேஷன் செய்தோம். அப்பொழுது அந்த மாநாட்டுக்கு பிறகு உயர் அலுவலர்கள், ஒன்றிய அரசாங்கத்தின் அலுவலர்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 தமிழ்நாட்டில் எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், இதனுடைய அந்த மாடலை எங்களிடம் தாருங்கள், நாங்கள் இந்தியா முழுக்க செயல்படுத்தவிருக்கிறோம் என்றார். இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு, ஒன்றிய அமைச்சர் ஜனவரி மாதம் ஒரு உலக அளவிலான வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மாநாடு ஒன்று சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாட்டின் பிரதிநிதியாக ஒன்றிய அரசின் அமைச்சராகிய அவர் சொன்னது, நான் செல்லவிருக்கிறேன், என்னுடன் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் என்கின்ற வகையில் நீங்கள் வாருங்கள். அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் மாநாட்டில் 3,000 பிரதிநிதிகள் உலகம் முழுக்க இருந்து வருவார்கள். அதில் இந்த மக்களை தேடி மருத்துவத்தை பிரசன்டேஷன் செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரிகிறது, சம்பந்தப்பட்டவர்களுக்கு இவர் தெரியாமல் சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். மருத்துவமனையும் தரம் உயர்த்து சொல்லி யாரும் கேட்கலைங்க. இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உலகத்திலேயே இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம் வீட்டுக்கே போய் மருத்துவம் பார்ப்பது. அதனால் ஒரு மருத்துவமனையை தரம் உயர்த்தாததால் அந்த மருத்துவ சேவை குறைஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. இது இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே மக்களின் வீடுகளுக்கே தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கு இதுவரை 81வது லட்சத்தை தொடவிருக்கிறோம். நேரடியாக மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் தருவதும், எனவே கடைக்கோடி மனிதனுக்கும் சிறப்பான மருத்துவ சேவை தமிழகத்தில் மட்டுமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. அதுதான் இப்போது அந்த பாதிப்பு இன்னும் வராததால் விழிப்புணர்வு இல்லை.
இந்த பாதிப்பு இப்போ வர தொடங்கியிருக்கு. கேரளாவில் ஒன்று, தெலுங்கானாவில் ஒன்று. இப்போ இந்த விமான நிலையங்களில் அது அந்த பாதிப்பு எப்படிப்பட்டதுங்கிறத அந்த இது ஸ்லைடு போடுறாங்க, இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரதான நகரங்களில் நம்முடைய பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அந்தந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ந்து இந்த கொசு புழுக்களை லார்வா நிலையிலேயே அழிப்பதற்கு கம்பூச்சியா மீன்களை வளர்ப்பது, கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது, அந்த மாதிரியான அந்த செயல்களில் முழு கவனம் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் இந்த பணிகள் வேகம் எடுக்கப்பட்டிருக்கும். பருவமழை வரும்போது வரும், அதை ஸ்ப்ரெட் இருக்கும், அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை துறை மேற்கொண்டு வருகிறது.